பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே மாணவ மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் வெல்விஷர் ஆனந்தன் சேனல் சார்பாக வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க சரித்திர மன்னன் நம்ம தமிழ் மன்னன் ஆண்டவர் மாமன்னன் அவரை பத்தி நம்ம விரிவா பார்க்க போறோம் கடந்த காலங்களில் பல மன்னர்கள் நம்ம நாட்டில் ஆண்டிருக்காங்க ஆட்சி செய்திருக்காங்க கடந்த காலங்களில் பார்க்கும்போது பட் எல்லாரையுமே நம்ம வந்து நினைவில் வச்சுக்கிறோமா அப்படின்றது என்னன்னா அந்த மாதிரி ஒரு கேள்வி எழுப்புனா அது உண்மையிலே ஒரு கேள்விக்குறிதாங்க நிறைய ராஜாக்கள் ஆண்டிருக்கிறாங்க அதில் வந்து சரித்திரத்தில் யார் யாரும் மக்களுக்கு நல்லது செய்தாங்க அவங்க நினைவுகள் இருக்கும்படி என்ன சாதனைகள் பண்ணிட்டு போனாங்க வித்தியாசமாக என்னென்ன நன்மைகள்லாம் உருவாக்கி வச்சு போயிருக்காங்க அதை வச்சு தாங்க நம்ம வந்து அந்த மன்னர்களுடைய மன்னர்களுடைய பழைய நினைவுகளை நம்ம எப்போதுமே நினச்சிட்ருக்குறோம் ஆ இந்த ராஜா இதை பண்ணியிருக்காரு மக்களுக்கு இதன் மூலம் இன்னும் நம்ம அதை வந்து பெருமைப்படுத்துகிறாரு அவருடைய நினைவுகள் ஒரு ஒரு இதுலேயும் இந்த இடத்துல இருக்குது அந்த பெருமைக்கெல்லாம் உண்மையிலேயே சொந்தக்கார் யாருன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆண்ட ராஜராஜ சோழன் தாங்க ராஜராஜ சோழன் அவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பெருமைக்குரியவர் பல சாதனைகளை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கார் எல்லாராலையும் தமிழ்மண்ணில் ராஜராஜ சோழன் என்ற மாமன்னர் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை உலக அளவில் பெருமைக்குரிய சாதனை பட் படைத்த மனிதருங்க சரித்திரம் சொல்லுது சோழ பேரரசின் புகழ்பெற்ற மன்னர்கள் ஒருவருங்க இவருடைய ஆட்சி காலத்தையே தான் சோழர்கள் வந்து சோழர்களின் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க சோழ பேரரசின் பொற்காலன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்காரு சோழ பேரரசின் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாங்க வளர்ச்சி பாதையில் நாட்டையே எடுத்துகிட்டு போயிருக்காருங்க இவர் பல சாதனைகளை பண்ணியிருக்கார் முக்கியமாக இவர் சோழ நாட்டை ஆண்ட சந்திர சோழனுக்கும் சேர நாட்டு ஆனவன் மாதவிக்கும் ஐபசி திங்கள் சதய நன்னாளில் பிறந்த இவரது இயற்பெயர் என்னென்னா அருள்மொழிவர்மன்க பல்வேறு பெயர்களில் இவர் அழைக்கிறாங்க ராஜகேசரி வர்மன் என்ற பெயரிலேயே ஆரம்ப தொடக்கத்தில் இவர் ஆட்சி செய்தாருங்க காலம் போக போக இவருடைய சாதனைகள் விரிவாக்கம் பெற்று மேல் மேலும் வளர்ச்சி பாதையை பெறும்போது இவருக்கு நிறைய பட்டங்கள் உருவாயிடுச்சுங்க மூணாவது வருஷம் ஆரம்பத்திலேயே ராஜராஜ சோழன் என்ற ஒரு பெயரில் தாங்க இவர் ஆட்சியை செய்ய ஆரம்பித்தார் அந்த பட்ட பெயர் தான் அந்த பெயர் தான் டக்குன்னு உடனே ஒன்று இவர் ஆட்சிக்கு வந்து இல்லைங்க பதினஞ்சு வருட கால உத்தம சோழனுடைய ஆட்சிக்கு பின்னரே இவர் வந்து சத்திரிய முறைப்படி அரசியலில் பொறுப்பேற்று கொண்டாருங்க பல சாதனைகளை இவர் உருவாக்கியிருக்கார் தன்னுடைய ஆரம்ப காலத்திலேயே சிறந்து பலராலும் மாமன்னர் என்ற பெருமைக்கு உரியவராக இருந்தாருங்க அரசர்களுக்கெல்லாம் அரசர்களாக இருந்தார் மேல் மேலும் சாதனைகள் பண்ண பண்ண ஷத்ரிய சிகாமணி என்ற பெயர் பெயரோடு இவர் அழைக்கப்பட்டாருங்க ராஜராஜ சோழன் இவர் காலத்தில் மட்டும் இல்லைங்க மேலும் மேலும் இந்த சோழ பேரரசு வந்து இவருடைய மகனுடைய ராஜராஜ சோழன் காலத்திலையும் இவருடைய ஆட்சி சிறந்து விளங்குச்சின்னு சொன்னால் அதில் உண்மையிலேயே மிக பெருமை வாய்ந்ததுன்னு தாங்க சொல்லணும் இவருடைய மகன் காலத்துலையும் இவர் ஆட்சி மேன்மேலும் சிறப்புட்டுறதுங்க அதுதாங்க உண்மை சிறந்து விளங்குச்சு மகன் காலத்துலையும் இவருடைய ஆட்சி வந்து சிறந்து விளங்குச்சு அப்படியே வழி வழியாக வர ஆரம்பிச்சுது மகனுக்கு ஒன்றும் அவ்வளோ ஒரு கஷ்டமாக இல்லை தந்தையுடைய ஒரு ஆட்சியை அப்படியே இவர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார் நம்ம டீட்டெயிலாக இவர் எப்படிலாம் ஆட்சி பண்ணார் மக்கள்கிட்ட எப்படி இவர் சிறந்து விளங்கினாரு பேர் எடுத்தார் குறுகிய காலத்தில் இவருடைய வளர்ச்சி பாதையில் செய்த சாதனைகள் என்ன அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக நம்ம பார்க்குற ஓஎம்பியை பார்த்துருவோங்க அது என்ன சார் ஓஎம்பி ஒன் மினிட் பிரேக் நல்லதே நினை சொல் செய் பகிர் இதுதாங்க நான் வழக்கமாக சொல்றது நிறைய பார்க்குறோம் நிறைய கேட்குறோம் சில வளாகில் சில பேச்சுக்களில் நிச்சயமாக நம்மளுக்கு சில புக்ஸில் நமக்கு பயனுள்ள தகவல் டெஃபினட்டாக கிடைக்குங்க அது வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கையே மாற்றோம் அந்த இது இது இதுலேயும் உங்களுக்கு நல்ல கருத்துக்கள் கிடைக்கும் நம்ம தமிழ் மன்னனுடைய கடந்த கால தமிழ் மன்னனுடைய சரித்திர சான்று நிறைந்த ஒரு சரித்திர மன்னனுடைய தமிழ் மன்னனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நிச்சயம் இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வளாக் புதுசாக நிறைய பேர் பார்க்குறீங்க பார்த்துட்டு போகிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போங்க உங்களுடைய ஒரு லைக்கு உங்களுடைய ஒரு கமெண்ட்டு தான் என்னை வந்து இந்த மாதிரியான வளாக்ஸ் எல்லாம் எனக்கு மேல் மேலும் போட வைக்குது உங்களுடைய நீங்கள் சோஷியல் மீடியாவில் கொடுக்குற கருத்துக்கள் தான் என்னை இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம் அந்த எல்லா பெருமையும் உங்களையே சாருங்க என்னுடைய வெல் விஷஸ் தான் சாரும் தேங்க் யூ வெரி மச் நவு வி பேக் டு விளாக் சோழல்கள் காலத்தில் பல சட்டத்திட்டங்கள் மக்களுக்கு எதெல்லாம் நன்மை பயக்கமோ அந்த மாதிரிலாம் சோழ மன்னர் ராஜ ராஜ சோழன் உருவாக்கினாருங்க இவருடைய ஒரு ஸ்டைல் இவருடைய ஒரு ஃபார்மேட்டை ஒரு வித்தியாசமாக கொண்டாட ஆரம்பித்தார் அவெல்லாம் சோழனுடைய மெய்கீர்த்திகள் இருக்கும் அதாவது கல்வெட்டு அதில் என்னென்னா அவங்க அரசியலில் பண்ண சாதனைகள் அதனுடைய உண்மைகள் எப்போ நிகழ்ச்சிகள் எந்தெந்த நேரத்தில் எப்போ நடந்தது அதெல்லாம் அதில் பொறிச்சு வைப்பாங்க இது ஆக்சுவலாக பாண்டியரும் சரி பல்லவரும் சரி அப்போ அவங்க தானம் பண்ணதெல்லாம் அவங்க அதில் செப்பேடுகளில் பொறிச்சு அந்த கரெக்ட் பர்சனுக்கு அழித்து வந்தாங்க அதெல்லாம் எல்லாமே அது அது பதிவு பண்ணுறது ரெக்கார்ட் பண்ணுறது இந்த செப்பேடுகளில் தான் நம்ம முன்னோர்களுடைய பதிவுகளும் இருக்கும் வரலாறுகளும் இருக்கும் எல்லாமே எழுதி வச்சு அதுதான் தான் ரெஃபரன்ஸ் பண்ணுறோம் அது வந்து தாங்க நமக்கு பின்னால் நமக்கு வந்து சரித்திர ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்கும்போது ஆய்வாளருக்கும் சரி ஈவன் ஏ பிஹெச்டி பண்ணுற மாணவர்களுக்கும் சரி எல்லாருக்குமே அது வந்து பயனுள்ள தகவல்கள் நமக்கு இதன் மூலம் கிடைக்குதுன்னு சொல்லலாங்க இது ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயம்னு சொல்லலாம் இந்த ஒரு அமைப்பெல்லாம் கரெக்டாக ஒரு ஃபார்மேஷன் படி பக்காவாக கொண்டு வந்தது யாருன்னா தன் ஆட்சியில் நிகழ்ந்த வரலாற்று உண்மைகளை அதிகாரப்பூர்வமாக மெய்கீர்த்திகளை கொண்டு அழகு தமிழில் கல்வெட்டில் அழகாக பொறிக்கிற பழக்கத்தை உண்டாக்கியவரே ராஜராஜ தாங்க அந்த பெருமை இவரே சாரும் அதனுடைய கல்வெட்டுகள் இவருடைய இந்த மெய்கீர்த்திகள் இதனுடைய இந்த செப்பேடுகள் மூலம்தான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம் ஆட்சியை பற்றி கடந்த கால ஆட்சிகளை பற்றி நிறைய புரிய வருது மக்களுக்கு தெரிய வருது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆயிரங்காலங்கள் நடந்தும் இன்னும் காலங்காலங்கள் கடந்தாலும் இந்த சரித்திரங்கள் என்றைக்குமே நம்மளை விட்டு போகாது எப்போதுமே ஒரு முன்னாடி ஆளும்போது மன்னர்களாகட்டும் ஒரு சரித்திரம் எதாவட்டும் ஈவன் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கூட இப்படி இவர் இது கரெக்டாக இருந்தது இந்த ஃபார்மேட் கரெக்டாக இருந்தது இது எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு கிளியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் இது கரெக்டாக வந்துருக்குன்னா எல்லாருமே அந்த ஒரு ஃபார்மேட்டை எல்லாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதில் வந்து ராஜராஜ சோழன் மட்டும் இல்லை ராஜேந்திர சோழன் இவர் மகன் காலத்திலையும் இதே ஃபார்மேட்டை இதே கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கல்வெட்டுகள் என்னுடைய பாணியை ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு நினைவுகளும் சரி நிகழ்ச்சிகளையும் சரி போர்லேயும் சரி இந்த நிகழ்வு நடந்தது இதில் நம்ம வெற்றி பெற்றோம் அப்படின்றத ஒன்று ஒன்றும் பதிவிட ஆரம்பித்தாங்க இந்த ஒரு கல்வெட்டினுடைய பதிவுகளின் பிர பிரமிப்புகள் தான் நம்ம எல்லாருக்குமே காலம் கடந்தும் நமக்கு சரித்திர ஆராய்ச்சி செய்யறதுக்கு இது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்க இந்த கல்வெட்டுகள் வாயிலாக தான் நம்ம எந்தெந்த மன்னர் காலத்தில் எந்தெந்த ஆட்சி நடைபெற்றது விவரங்கள் எப்படி இருந்தது மும்மாறி பழிஞ்சதா மழை பொழிந்ததா நெல் விளைச்சல் எப்படி இருந்தது மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அவங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தது பொருளாதார அபிவிருத்திகள் எப்படி இருந்தது இதெல்லாமும் நம்ம இந்த கல்வெட்டுகள் மூலம் நம்ம அறிய முடியுதுங்க டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சிக்க முடியுது என்னென்ன எப்படி எப்படி இருந்தது கடந்த காலங்களில் இவகை மகிழ்கீர்த்தியால் தாங்க நம்ம நிறைய விஷயங்களை இவருடைய ஆட்சியில் தெரிஞ்சிருக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் குறிப்பாக சொல்லப்போனால் ராஜசராஜ சோழனுடைய ஃபர்ஸ்ட் ஃபோர் முதல் போர் அவர் போது காந்தல காந்தலூர் சாலை தாக்குதல் அதை பற்றி தான் இதில் ரொம்ப விரிவான கல்வெட்டுகளும் இருக்குது அதை பொறிக்கப்படும் போது தான் சொல்கிறாங்க காந்தலூர் சாலை களமறுத்தல் என்ற பட்டத்தை இவருக்கு அதை அடைஞ்சு இவர் சிறப்பு பெற்றாருன்னு சொல்லுவாங்க அது ஒரு கௌரவ பட்டம் இவருக்கு கிடச்சிது அதை வாரில் வின் பண்ணார் காந்தலூர் சாலை வென்ற மன்னன் காந்தலூர் சாலை களமறுத்தல் பல கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருக்கு அந்த பெரிய வாரில் போரில் இவர் வெற்றி பெற்று சரித்திரம் படைச்சிருக்காருங்க பல சரித்திர ஆசிரியர்கள் காந்தலூர் சாலையை பற்றி அந்த போர் நிகழ்வை பற்றி தன்னுடைய ஆராய்ச்சி நூல்களில் வெகு விரிவாக டீட்டெயிலாக இதை பற்றி கொடுத்துருக்காருங்க அதில் வந்து ராஜ ரோ ராஜ சோழனுடைய புகழ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு அதனால தான் இவருக்கு அதிலேயும் ஒரு பட்டப்பேர் காந்தலூர் சாலை வென்ற மன்னன் சொல்லுவாங்க மாமன்னன் ராஜராஜ சோழன் நிறைய இவர் ஒரு ஸ்டேஜில் ஒன்று தாங்க ஆரம்பத்தில் கஷ்டமாக அப்புறம் ஒன்று ஒன்றா நிறைய நிறைய இவர் வெற்றிகளை மேல் மேலும் போரில் அடிக்கிட்டே போகிறார் போரில் வெற்றி பெற பெற கல்வெட்டுகளில் இவருடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டன சரித்திரத்தில் இன்னும் அவரை பற்றி நம்ம இருக்கோம் இவர் பல நாடுகளை கைப்பற்றினார் இவர் கைப்பற்ற நாடில் முக்கியமானது ஈழமும் ஒன்று ஈழமும் ஒன்று இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னா வழக்கமாக நம்ம வந்து சரித்திரத்தை ஆராயும்போது பார்க்கும்போது ஆசிரியர்களுடைய சரித்திர ஆசிரியர்களுடைய ரெஃபரன்ஸை நம்ம ரெஃபர் பண்ணும்போது திருமகள் போல என்ற தொடங்கக்கூடிய மை கீர்த்தியில் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காருங்க நிறைய ஆசிரியர்கள் இதை பற்றி எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க சோழர் காலத்தில் வந்து இவங்க வந்து ஆட்சி செய்தாங்க ஈழத்தில் ஆழ்த்து செய்தாங்க ஆட்சி செய்தாங்கன்றதுக்கு கோயில்கள் ஈழத்திலையும் இன்னிக்கும் கோயில்கள் கம்பீரமாக இருக்கிறது காட்சி அளிக்குதுங்க இதெல்லாம் ஒரு பெரிய மிகப்பெரிய சரித்திர சான்று அப்போ அந்த இடத்துல சிங்கள சிங்களர்கள் இருந்தாங்க அவங்களுடைய அட்டு அட்டுழித்தெல்லாம் அழிச்சு தமிழர்கள் அங்கே சென்று வெற்றி பெற்றாங்க இது மிகப்பெரிய சாதனை கடல் கடந்து சென்றார்கள் கடல் கடந்து பல நாட்டவர் கைப்பற்றினார் சாதாரணமாக ஒரு ராஜா இங்கே இருக்கிற பக்கத்து நாட்டை பிடிச்சிடலாம் ஆனால் கடல் கடந்து சென்று வெல்வது என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க அதுக்கு எவ்வளோ பெரிய மேன் பவர்ஸ் வேணும் வெப்பன்ஸ் வேணும் தரைப்படை இதெல்லாம் பல்வேறு படைப்பிரிவுகள் சிறந்து விளைக்கணும் அப்போ இருக்க குதிரைப்படை ஆணைப்படை இந்த மாதிரி காலற் படை பல படைகள் இருக்குது அதெல்லாம் நிர்வகிக்கணும் இவ்வளோ பெரிய சக்தி இருந்தால் தான் அதை வின் பண்ண முடியும் இதெல்லாம் இருந்தாலே பக்கத்து நாட்டை தான் போய் விட முடியும் பக்கத்து ஊரில் இருக்கிறத தான் ஜெயிக்க முடியும் ஆனால் கடல் கடந்து சென்று வெல்வதற்கு முக்கியமானது என்ன வேணுங்க ராஜராஜ சோழன் காலத்திலேயே இது வந்து வெற்றி வாகை சூடினாருன்னு சொன்னால் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா கப்பற்படைகள் உருவாக்கப்பட்டதற்கு தாங்க மிகப்பெரிய பலமாக இருந்தது மற்ற மன்னர்களுக்கு இல்லாத சிறப்பு இவருக்கு இருந்தது கப்பற்படை அந்த பலம் அப்போவே கப்பற்படை வைத்திருந்த மன்னன்னு இவரை சொல்லலாம் அதனால்தான் இவர் போய் பல இடங்களில் கடல் க கடல் கடந்து சென்று இவரால் வெற்றி பெற முடிஞ்சது கடல் கடந்து வெற்றி பெற்ற மன்னன் மாமன்னன் ராஜராஜ சோழன் பல பல பட்ட பெயர்களுக்கு உரியவர் இவருடைய ஆட்சியை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க இந்த அளவுக்கு இவர் ஆட்சி செய்திருப்பார் அவ்வளோ பிரமாதமாக பிரம்மாண்டமான ஒரு ஒரு ஹுமானிடேரியன் சென்ஸோட புத்திசாலித்தனத்தோட நல்ல நிர்வாகத்தன்மையோடு மக்களை அணைச்சிக்கிட்டு இவர் வந்து ஈவன் போர்லேயும் இவர் வெற்றி பெற்றிருக்காருன்னும் போது இதெல்லாம் நினைவு கூறும்போது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க முக்கியமாக ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா அதுக்கு நிர்வாகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நிர்வாகம் சரியில்லைன்னா நோ ப்ராப்பர் சக்சஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பக்காவா இருக்கணும் நிலவரியை நிர்ணயிக்க வேண்டி பல நிலங்களை அளந்து நிலத்துக்கு ஏற்ப வரி விதித்து நிர்வாகத்தை திறம்பட நடத்தினாருங்க நாட்டை வளர்ச்சி பாதிக்கு வித்துட்டார் எதுவுமே ஒரு கண்ட்ரி நல்லா இருக்கணும் ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா எந்த ஒரு திறமையான மன்னனாக இருந்தாலும் டேக்ஸ் இன்கம் வேணும் வருமானம் வேணும் அரசை நடத்துறதுக்கு வருமானம் வேணும் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு அரசுக்கு வருமானம் இருந்தால் தான் ஒரு அரசு வந்து நல்ல நிர்வாகத்தை கொடுக்க முடியும் அதுவும் திறம்பட நிர்வாக அரசுக்கிட்ட இருந்தது வச்சுங்க அந்த அரசுக்கிட்ட தாராளமாக நம்ம டாக்ஸுக்கு வேண்டிய பணத்தை நம்ம கொடுக்கலாம் மக்களே விரும்பி கொடுப்பாங்க ஆ இந்தந்த ஃபெசிலிட்டிலாம் நமக்கு ராஜாவால் கிடைக்குது இந்த மன்னனால் நமக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டி கிடைக்குது இவ்வளோ நம்மளுக்கு வந்து இவ்வளோ நீர்நில வாய்ப்புகள் எல்லாமே பக்காவாக இருக்குது டேம் வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே ஸோ அந்த மாதிரி மக்கள் மூலம் வந்த வரியும் கரெக்டாக கட்டமைப்பை ஏற்படுத்தி பல திறமையானவர்களை அதில் உட்படுத்தி தென்னிந்தியாவினுடைய வரலாற்றிலேயே ராஜராஜ சோழன் ரொம்ப பிரமாதமாக ஆட்சி நடத்தினார் சொன்னாங்க ராஜ்யங்களை கைப்பற்றி அந்த கைப்பற்றப்பட்ட ராஜ்யங்களை திறம்பட ஆட்சி செலுத்தி வெற்றி பெற்றாருன்னு சொல்லலாம் சரித்திரத்தில் நம்ம பார்த்துருப்போம் நிறைய ராஜா அந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டே வருவாங்க பிடிச்சது அப்புறம் திரும்பி பார்த்தா கோட்டை விட்டுக்கிட்டே போயிருப்பாங்க சில நினைவுகள் சரித்திரத்தில் வேர்ல்டு ஃபுல்லாக உலகத்தில் பார்க்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நமக்கு நிறைய ஹிஸ்ட்ரியை நம்ம ரெஃபர் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா அங்கே சரியான ஆளுமை சரியான நிர்வாகத்தனம் நாங்கள் இருந்திருக்காரு இந்த மாதம் பிடிச்சிருப்பார் அடுத்த ஆறு மாதத்தில் அவர் கைவிட்ட போயிருக்கோம் ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க தமிழ் மன்னன் பெருமைக்குரிய ராஜராஜ சோழன் அவர்கள் ரொம்ப திறம்பட தன்னுடைய நிர்வாக திறமையினால ரொம்ப பக்கா பிளானிங் யார் யாரை எங்கெங்கே நியமிக்கணும் எந்தெந்த இடத்துல எப்படி கலெக்ட் பண்ணோம் வரி நிலத்துக்கு ஏற்ற மாதிரி நிலத்தினுடைய அளவு இந்த அளவுக்கு இவ்வளோ போதும் வரி பெரிய இடமா அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி வரி இதில் வருமானங்கள் வருதா இந்த நிலத்தில் நிறைய வருமானங்கள் வருதா அதுக்கேற்ற மாதிரி வரி பா இந்த கட்டமைப்பெல்லாம் அப்போவே செய்திருக்காருங்க இதுக்கு அவர் எவ்வளோ தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு அவர் எவ்வளோ நிதானத்தோடு ஃபாலோ பண்ணியிருக்கணும் இதெல்லாம் மேலோக்க ஒரே நாளில் நடந்துடுறது இல்லைங்க உண்மையிலேயே மக்கள்கிட்ட நம்ம எப்போதுமே ஒரு நல்ல பேர் வேணும் நம்ம நம்ம சரியான நிர்வாகத்தை நம்ம மக்கள் கிட்ட வரணும் அப்படின்ற ஒரு பெயர் எடுக்கணும்னு நினைக்கிற மன்னரால் தான் இதை செய்ய முடியும் இந்த எல்லா பெருமைக்கும் உரியவர் ராஜராஜ சோழன் அவருடைய நிர்வாகத்தில் தான் உண்மையிலேயே மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க இவருடைய ஆட்சியும் திறம்பட நடந்திருக்குதுன்ற சொல்லலாம் அதனால்தான் இந்த மாமன்னராகிய விளங்கிய ராஜராஜ சோழனுக்கு ஒரு பட்டம் ரெண்டு பட்டம் இல்லைங்க பல பட்டங்களை உடையவர்னு சொல்லலாம் உண்மையிலேயே நான் பல பட்டங்களுடைய சொந்தக்காரர் இவர் பட்டு ஒரு சில நரம்பு டீட்டெயிலாக நான் சொல்ல முடியாது ஏன்னா அதுவே அவ்வளோ பெரிய நிறைய பட்டங்கள் இவருக்கு இருந்தாலும் அவர் எப்பேற்பட்ட ராஜா அவர் எப்பேற்பட்ட மாமன்னன் நம்ம தமிழனுடைய மன்னன் மூதாதையர்கள் சோழர்கள் தமிழ் மன்ன ஆண்டவர்கள் எப்படிலாம் அவங்க பராம பராக்கிரமசாலியாக இருந்திருக்காங்க எவ்வளோ பெரிய பட்டங்களை அவங்க பெற்றிருக்காங்க அப்படின்ற சாம்பிளுக்கு நம்ம சிலதை உங்கள் முன்னாடி வைக்கிறேங்க அது அதை பாரு அதை பார்த்து நீங்கள் அதை திங்க் பண்ணுங்களேன் எப்படிலாம் இருந்திருக்கு அவருக்குன்னு அவருடைய அந்த பல பட்டங்களுக்கு சொந்தக்காரருங்க அவர் அவரு அதில் அழகிய சோழன்னு அவருக்கு பட்டம் மும்முடி சோழன்னு பட்டம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி காந்தலூர் கொண்டான் மாமன்னர் அது ஒரு பட்டம் அப்புறம் சோழ நாராயணன் எவ்வளோ பேருங்க ஒரு ஒரு போர்லேயும் போது மக்கள் நேச்சுரலாகவே ஒரு சந்தோஷப்படுறாங்க நாடு இன்னும் விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது செல்வம் செழிப்புகள் குழிச்சிக்கிட்டே போகுது சரியான நிர்வாகத்திறமை சரியான டேம் வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லா பயிர்கள் செழித்து ஓங்குது தஞ்சை நெல்லுக்கு பெயர் பெற்றது இன்னும் கரெக்டாக பக்கவாக இருந்தால் இன்னும் எப்படிலாம் கவனிச்சிருக்க முடியும் அந்த அளவுக்கு ராஜா டேக் கேர் எடுத்துக்கிட்டாரு அபய குலசேகரன் அருள்மொழி ரணமுக பீமன் எத்தனை பேருங்க சொல்லிக்கிட்டே போகலாங்க ரவி வம்ச சிகாமணி ரவி வம்சிகாமணி ராஜா ராஜபாண்டியன் ராஜராஜன் ராஜராஜன் இந்த மாதிரி மாமன்னு எவ்வளோ பேர் சொன்னாலும் தகுங்க சலிக்கவே சலிக்காது சொல்லிக்கிட்டே போகலாம் இவ்வளோ பெரிய சாலியாக இவர் இருக்கிறதுக்குன்னா அது சாதாரண விஷயம் இல்லைங்க ரொம்ப வேக்கத்தகுந்த விஷயம்தான் சொல்லணும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை பக்காவாக பார்த்துக்கணும் அப்படின்றது இதெல்லாம் வந்து ஓவர் நைட்டில் திட்டம் போட்டு வரதில்லைங்க பக்கா பிளான் ஒன்று ஒன்று எப்படி இப்படி செய்யணும் திட்டம் போட்டு எப்படி இப்படி பண்ணணும் ஒரு வெற்றி பெறது போரில் வெற்றி பெறதுன்றது ஒரே நாட்டில் ஒரே நாளில் பிளான் பண்ணி வர்றதில்லை இட்ஸ் நாட் அ ஓவர் நைட் சக்ஸஸ் எதுவுமே ஒரே ராத்திரியில் வெற்றி நடக்காதுன்னு சொல்லுவாங்க ஒரே நாளில் மேலே வந்துட முடியாது அவு இட் வாஸ் பிளான் பக்காவாக பிளான் பண்ணியிருந்தார் இவருடைய இந்த மாதிரி ஒரு போர் படைகள் கப்பற்படைகள் வச்சிருக்க மன்னன் சாதாரணமா வந்திருப்பாரு உள்கட்டமைப்பு போர் பிரிவுகள்ல அவ்வளவு உண்டாங்க ராஜராஜ சோழன்ல பல பிரிவுகளை உடல உள்ளடக்கியது பல அதிகாரிகளை நியமிச்சிருக்கார் இது எதுக்கு இந்தந்த செக்ஷனுக்கு இந்த பிடைக்கு இந்த பிரிவு இவர் தலைவர் ரிப்போர்ட்டிங் இவர் சொல்லணும் இவர் இதனுடைய ரிப்போர்ட் சொல்லணும் பா என்ன பிரமிப்பா இருக்குங்க இதெல்லாம் வந்து இந்த செக்ஷனுக்கு இவர் இந்த செக்ஷனுக்கு இவருக்கு இந்த பக்கம் இவர் திறமையான இவர் இதை லீட் பண்ணும் படையை சரித்திரத்தில் பார்க்கும்போதுங்க பல இடங்களில் இவரே வந்து தலைமை நின்று இவரே வந்து தலைமையில் பல போர்களை நடத்தியிருக்காருங்க பயந்துக்கு ஒளிர மன்னன் கிடையாது ஏடு ரெடி ஒன் டூ த்ரீ பல இடத்துல தன்னுடைய தூதுவரையே சில இடங்களில் நம்ம சில நாட்டில் அவமானப்படுத்தியிருக்காங்க அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தின உடனே அடுத்த நிமிஷம் இவரே நின்று லீட் பண்ணி போய் அந்த கண்ட்ரியை தாக்குவார் அந்த நாட்டை கைப்பிடிச்சிருவார் கைப்பற்றி வெற்றி பெறுவார் அவ்வளோ பெரிய சக்கரவர்த்திங்க ஷத்ரி சிகாமணி அவ்வளோ பட்ட பேருக்கும் சொந்தக்காரருங்க எல்லாமே அவருக்கு பொருத்தமான பெயர்கள்னு சொல்லலாம் நானே இதை ரெஃபர் பண்ணும்போது இதெல்லாம் படிக்கும்போது உண்மையிலேயே குழம்பி போனேன் இவரை ராஜராஜ சோழன் மூலம் ராஜராஜ சோழன் சொல்கிறதா அருள்மொழிவர்மன் சொல்கிறதா காந்தலூர் வென்ற மன்னன் சொல்கிறதா எப்படிலாம் இவரை சொல்கிறதுன்னு நானே குழம்பி போனது உண்டு எல்லாமே தந்த பட்டத்துக்குரிய சொந்தக்காரருங்க ராஜராஜ சோழன் மாமன்னர் இன்றைக்கும் அதனால்தான் நம்ம அவரை நினைச்சிட்ருக்கோங்க காலங்கள் கடந்தும் வருஷங்கள் கடந்தும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் கடந்தும் என்னைக்கும் அவர் எண்ணிக்கோ எல்லாருடைய மனசுல இடம்பெற்றிருப்பார் இவங்களுடைய பட்டத்து அரசியா உலக மகாதேவியார் இருந்தாருங்க அவங்களுடைய ஒரு ஆதரவோட இந்த ஆட்சி மேலும் சிறப்பாக இருந்ததுன்னு தாங்க சொல்லணும் ஜென்ரலா இவ்வளோ பெரிய சிறப்பு பெற்ற மன்னன் அதோட இல்லைங்க இவருக்கு எவ்வளோ தூரம் கலை வடிவமைக்கிறதுல போராகட்டும் அரசியலாகட்டும் கட்டடக்கலையில் இவர் எவ்வளோ சிறந்து விளங்கினார் அப்படின்றதுக்கு தஞ்சையே ஒரு மிகப்பெரிய சான்றுக இந்த மன்னனை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாங்க இன்றைக்கெல்லாம் சொல்லலாம் சொல்கிறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன் பட் இருந்தாலும் நேரத்தை கருதி உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக கிஃப்டை கொடுக்குறேன் நான் தஞ்சை என்றாலே நம்ம நினைவில் வருது எதுங்க பெரிய கோவில் உலக அரங்கில் இன்னைக்கும் பிரம்மாண்டமாக இருந்து வருதுன்னு சொல்லலாங்க பார்க்காத நாள் கிடையாது எதில் படிக்காத புக்ஸ் கிடையாது எதை ரெஃபர் பண்ணாலும் இந்த கோவில் நம்ம கண்டில் போடும் யாரோட பேசினாலும் தெரியும் சவுட் டூர் போயிருந்தேன்னு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு உண்மையிலேயே ரொம்ப அதெல்லாம் டச் பண்ணாத வரவே முடியாதுங்க இதை விட்டுட்டு நம்ம எதையும் பேச முடியாது இந்த ராஜராஜ சோழனை விட்டுட்டு நம்ம தமிழர்களை பற்றி பேச முடியாது இவருடைய பெருமைகளை விட்டுட்டு நம்ம வேற எதையும் பேச முடியாது நம்முடைய முன்னோர்கள் அந்த பெருமைக்குரியவர் ராஜராஜ சோழ மாமன்னன் உலக அளவில் இன்னும் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக தஞ்சை பெரிய கோயில் காட்சி அளிக்குதுங்க தஞ்சை பெரிய கோயிலை கட்டின மாமன்னன் ராஜராஜ சோழன் தான் இன்றைக்கும் இவருடைய ராஜராஜ சோழனின் சதய விழாவில் தஞ்சையில் வழக்கமாக கோலாகலமாக வருஷம் வருஷம் இவர் இந்த விழா கொண்டாடப்படுறதுங்க கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது கரெக்டாக அந்த பர்டிகுலர் டேல அது மட்டும் இல்லைங்க ஈவன் நிறைய பேர் அவர் மேலே வந்து பற்றுள்ளவங்க எல்லாருமே கொண்டாடுறாங்க குடும்ப விழாவாக கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லைங்க கவர்மெண்ட்டே கொண்டாடுது தமிழக அரசால ஒவ்வொரு வருஷமும் கோலாகாலமாக கொண்டாடப்படுகிறது இன்னைக்கும் எவ்வளவு பெரிய மாமன்ன அந்த கோயிலை கட்டி முடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க அவளுடைய ஒரு ஸ்ட்ரெயின் உழைப்பு எதுவுமே மேலோட்டமான இருக்கிற இந்த மாதிரி யாரும் செய்திருக்க முடியாது அந்த அளவுக்கு அவருடைய மைண்டில் நைட் அண்டே இருந்துருந்தால் தாங்க இவ்வளோ பெரிய ஒரு இதெல்லாம் பண்ண முடியும் இந்த ஒரு சாதனைகளை சாதிக்க முடியும் ராஜராஜன் பிறந்த தினமும் சரி அவருடைய முடிசூட்டிய தினமும் சரி ஐப்பசி மாதம் சதய நட்சத்திர தினம்தாங்க அந்த தான் நம்ம ஆண்டுதோறும் ராஜராஜரின் சதய விழாவாக அரசு சார்பில் கொண்டாடப்பட்டு வருதுங்க அதை ரிமெம்பர் பண்ணி வருஷம் வருஷம் அதை நம்ம தமிழக அரசு கொண்டாடிட்டு வருது அது மட்டும் இல்லை காலையில் அந்த மாதிரி விழாக்கள் நடக்கும் ஈவினிங்கில் வந்து ஈவினிங்கில் ஃபுல்லாக கோயிலில் விளக்கலங்காரம் அது மட்டும் இல்லாத பட்டிமன்றம் பேச்சு போட்டி குழந்தைகளை வச்சு ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் எல்லாமே கோலாகலமாக நடந்துன்னு வருதுங்க அரசு சார்பில் விழா எடுக்கிறாங்கன்னா மன்னனுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய அவருக்கு அந்த நூற்றுக்கு நூறு அதுக்கு சாதனை படைத்த மன்னனுக்கு இதெல்லாம் இந்த பெருமையெல்லாம் நம்ம செலுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கோங்க அதான் தமிழக அரசாங்கமும் தொடர்ந்து அதை செய்து வருது பல வெற்றிகளை குவிச்சவர் உலகெங்கிலும் பல இவருடைய சாதனைகளை பற்றி இன்றைக்கவும் பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த பெரிய கோயில் ஒரே கல்லால் கட்டப்பட்டது என்ற பெருமையும் உடையதுங்க சரித்திரத்தை ரெஃபர் பண்ணும்போது இப்படிலாம் இவர் கட்டியிருக்கிறாரு இதுக்கு இவ்வளோ தூரம் இவர் ஸ்டைன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது அதனுடைய பிரமிப்புகளை சொல்லாத இருக்கவே முடியாதுங்க ராஜராஜ சோழன் வந்து கட்டடக்கலையிலையும் மாமன்னர் சிறந்து விளங்கியிருக்கிறாரு அப்படின்னு தெரியுதுங்க நம்ம உள்ள டெப்த்தாக போகும்போது இவருடைய அந்த நுட்பமான அவருடைய அந்த ஷார்ப் மைண்டட் எவ்வளோ தூரம் இதில் அவர் இன்வால்வ் பண்ணியிருக்காரு தான் மட்டும் இல்லை அதை படைப்பிரிவுகள் மக்களையே எல்லோரையுமே இதில் இன்வால்வ் ஆகாதங்க யாருமே கிடையாதுங்க ஆல் செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸ் சிற்பிகள் ஆகட்டும் அதில் முன்ன மற்ற மற்ற பிரிவுகள் ஆகட்டும் எல்லா மக்களையும் இதில் வந்து ஈடுபடுத்தி அவருடைய முழு இன்வால்மெண்ட்டோடு இது நம்மது அப்படின்ற ஒரு இது நம் நாடு இதை நம்முடைய நம்முடைய அரசாங்கம் என்ற அளவுக்கு மக்களை நினைவு கூர்ந்து அவர் கட்டி அணைச்சி அதை எடுத்துன்னு போயிருக்கிறதுன்றது படிக்க படிக்க கேட்க கேட்க சரித்திரத்தை பார்க்க பார்க்க ராஜராஜ சோழ மன்னனை வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுங்க அவருடைய இன்வால்மெண்ட் அந்த அளவுக்கு இருக்குது மிகப்பெரிய கோயிலை கட்டியிருக்கார் இரவும் பகலும் இந்த அற்புதமான கட்டிடக்கலை கலையம்சத்தோடு நடந்திருக்கு அது மட்டும் இல்லை இவ்வளோ பெரிய கோயிலை உலக பாரம்பரிய சின்னமாகவும் இது சிறந்து விளங்குதுங்க எல்லாரோலேயும் உலக மக்களால் இதனுடைய பிரமிப்பு இந்த கோயிலினுடைய அம்சங்கள் இதனுடைய படைப்புகள் எல்லாருமே சொல்லி சொல்லி இருக்கிறாங்க ஆயிரத்து பத்தாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோயிலுக்கு ரெண்டாயிரத்தி பத்தோட ஆயிரம் ஆண்டு நிறைவடையுதுங்க கிட்டத்தட்ட கட்டி முடித்து ஆயிரம் ஆண்டுக்கு ஆகுது ஆனாலும் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அது இளமை குன்றாமல் இளமை மாறாமல் அப்படியே போன தான் போன ராஜராஜ ராஜராஜன் கட்டிகிட்டு இருந்தால் மாதிரி அந்த அளவுக்கு அப்படியே இருக்குதுங்க உண்மையே அந்த கோயிலை நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன் நான் பலதை பார்த்துருக்கேன் அந்த பிரமிப்பு அப்படியே கண் முன்னாடி வந்து நிற்கிதுங்க அந்த அளவுக்கு ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு ஒரு நாளில் கட்டி முடிக்கணுதுங்க பல வருஷங்களை ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி பெயின் எடுத்து கலை நுட்பங்களோட இதுக்கு முன்னாடியெல்லாம் பல இடத்துல கட்டியிருக்கிறத ரெஃபர் பண்ணி ஆராய்ச்சி செய்து பல வல்லுநர்களை சிற்பிகளையும் உள்ள கூட சேர்த்து உருவாக்கின கலை அம்சத்தோடு உருவாக்குன அந்த கோயில் தாங்க தஞ்சை பெரிய கோயில் இதிலிருந்து ஒன்று நமக்கு நல்லா தெரியுதுங்க இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஸ்கேலில் ஒரே கல்லில் இவ்வளோ மெஷர்மெண்ட் அவர்லாம் கல்லை எங்கேருந்து கொண்டாந்துருப்பார் அதுக்கு எவ்வளோ உழைப்பு போட்டிருப்பார் அதுக்கு எவ்வளோ மேன் பவர் இவர் இன்வால்வ் பண்ணியிருப்பார் அது மட்டும் இல்லைங்க இதெல்லாம் இவ்வளோ தூரம் இன்வால்வெண்ட் பண்ணி இவ்வளோ ப்ராஜெக்டை இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை பண்ணும்போது இதுக்கு செல்வம் எங்கேருந்து வந்திருக்கோம் நாட்டினுடைய வளம் எப்படி இருந்திருக்கும் இதில் இருந்தே தெரியலுதுங்களா ராஜராஜ சோழன் செல்வத்திலையும் அவருடைய செல்வாக்குலையும் சிறப்புற்று விளங்கியதற்கு இதை விட வேறு என்னங்க சான்று வேணும் மக்கள் செல்வ செழிப்பில் இருந்திருக்கிறாங்க பொருளாதார அபிவிருத்தி நடந்து கொண்டே இருந்திருக்கிறது சோழர்களுடைய காலம் ராஜராஜ சோழன் உண்மையிலே பொற்காலமாக இருந்திருக்குதுன்னு சரித்திரத்தில் நமக்கு தெரிய வருது கட்டிடக்கலையில் சும்மா அப்படி இப்படி கட்டலைங்க பல புதுமைகளை புகுத்தி இருக்கிறார் பல இன்வால்மெண்ட்டை பிடித்திருக்கார் இப்படி இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்போ பிரம்மாண்டமான பல்வேறு பன்முக தூண்களை உருவாக்கியிருக்காருங்க பா எவ்வளோ பெரிய தூண் சும்மா இதெல்லாம் நீங்கள் நிச்சயம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க யாராவது பார்க்காத விடுபட்டு போயிருந்தால் தயவுசெய்து எனக்காக இதை போய் பாருங்கள் அந்த ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு கல்லும் ராஜராஜ சோழனை பற்றி பேசும் அதை கட்டின சிற்பியை பற்றி பேசும் அதை உழைப்பாளிகளை பற்றி பேசும் அதுக்கு யார் யார் இன்வால்மெண்ட் பண்ணாங்கன்னு அவங்கள பற்றி பேசும் தமிழர்களை பற்றி பேசும் பேசிகிட்டு இருக்குது இன்றைக்கும் பேசுது அதுதாங்க நம்முடைய பாரம்பரிய அடையாளமாக அது விளங்குதுங்க தஞ்சை பெரிய கோயில் தூண்கள் கொண்டது பிரமிப்பனுடைய மிகப்பெரிய அடையாளங்க தூண்கள் பல்வேறு தூண்களை உள்ளடக்கி இருக்கு எவ்வளோ பெரிய கட்டிடம் கோவில் திராவிட கட்டிடக்கலைக்கும் சோழர்களின் ஆட்சி மற்றும் தமிழ் மக்களின் நாகரிகத்துக்கும் சரித்திர சான்றாக விளங்குதுங்க திராவிட கட்டிடக்கலை தமிழ் மக்களின் நாகரிகம் கலாச்சாரம் எல்லாத்திற்கும் சான்றா சிறந்து விளங்குது ராஜராஜ சோழன் கோயில் எல்லாரையுமே அரவணைச்சின்னு போயிருக்காருங்க இல்லைன்னா இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்க முடியாது இவ்வளவு பெரிய கோயிலை உருவாக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட இவர் ரொம்ப தன்னுடைய சிந்தனையில் முதல்ல கோயிலை செதுக்கி இருக்காருன்னு சொல்லணும் இந்த கோயிலை உருவாக்குன தலைமை சிற்பி குஞ்சரமல்லன் ராஜராஜன் அவரை வந்து பெருமைப்படுத்துற விதமா குஞ்சரமல்லன் ராஜராஜன் அவரை பத்தி பெருமைப்படுத்துற விதமா தலைமை சிற்பி அவர்தான் கோயிலினுடைய கல்வெட்டுல அவருடைய பெயர் குறிப்பிட பட்டுள்ளதுங்க எவ்வளவு பெரிய விசித்திரமா இருக்கு இல்லைங்களா எவ்வளோ பெரிய பாராட்டு ராஜராஜ சோழனுக்கு கொடுக்கணும் அவருக்கு நம்ப அவர் நம்ம பெருமைப்படுத்தணுங்க அவர் என்ன பண்ணியிருக்காரு தன்னோட வேலை செய்து இந்த கோயிலை யாரும் தமக்கு வந்து நம்பிக்கையோட நாணயமா நேர்மையா இந்த கோயிலை உருவாக்கணுங்களோ அவங்க பேரெல்லாம் அதில் பொதிச்சிருக்காருங்க எவ்வளோ பெரிய கிரேட்டுங்க உங்களையே இந்த கிரேட் சல்யூட் ராஜராஜ சோழன் தாங்க சொல்லணும் உங்களே தமிழர் நினைக்கும் போது நம்மலாம் பெருமைப்பட்டுக்கணுங்க இந்த ஒரு விஷயத்தை நிறைய பேர் அவங்க மட்டும் தான் ஆவாங்க அவர் மட்டும் தான் ஆவார் இல்லை இவர் மட்டும் தான் ஆவார் அந்த அளவுக்கு பின்னாடி இன்னும் யார் யாரெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது உண்மையிலேயே நீங்கள் வந்து மகிழ்ந்து போயிடுவீங்க ரொம்ப பெருமை கூறியவர் சொல்லணுங்க அவர் பேரெல்லாம் அந்த தலைமை சிறப்பினுடைய பேரெல்லாம் கல்வெட்டில் பொதிச்சிருக்காருங்க பா எவ்வளோ பெரிய நல்ல மனசையா அவருக்கு ராஜராஜ சோழனுக்கு அவரை பாராட்டாத இருக்க முடியாது கோயிலினுடைய அடிபாகம் வந்து அஞ்சு மீட்டர் கிட்டத்தட்ட பதினாறு அடி உயரம் கொண்டதுங்க ஒரே கல்லில் அமைஞ்சிருக்கிற நந்தி வந்து ட்வெண்ட்டி டன் எடை உண் கொண்டதுங்க இதனுடைய உயரம் வந்து ஆறு மீட்ரு நீளம் ரெண்டரை மீட்டர் அகலம் கொண்டதுங்க ஆறு மீட்ரு நீளம் ரெண்டரை மீட்டர் அகலம் கொண்டதுங்க ரியலி கிரேட் இதெல்லாம் எப்படி எங்கேருந்து கொண்டு வந்துருப்பாங்க அதுக்கு எவ்வளோ உழைப்பு போட்டிருப்பாங்க ஒரே கல்ல நந்தி இருபது டன் ரொம்ப கேட்கும்போதே பிரமிப்பாக இருக்குது ரெண்டு மீட்டர் உயரம் ஆறு மீட்டர் நீளம் ரெண்டரை மீட்டர் அகலங்க சுற்றி சுற்றி தான் நம்ம வந்து பார்க்கணும் ஒரே அங்கில் நேராக நின்று பார்த்துட முடியாது அவ்வளோ பெருசு பிரம்மாண்டம் இது மட்டும் இல்லை இவர் எந்தெந்த இடத்துலலாம் இவர் வந்து இவருடைய ஆட்சி சிறப்பாக நடந்திருக்கு கலையிலேயும் இவர் வந்து இன்வால்மெண்ட்டோடு நடந்திருக்கிறாரு அந்த ம எல்லா மக்களையும் இவர் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காரு பரதநாட்டிய முத்திரைகள் முத்திரைகளை காட்டும் நடன சிற்பங்கள் எல்லாமே வெளிச்சுவற்றின் மேற்பகுதியில் ரொம்ப அழகாக பொறிக்கப்பட்டிருக்குங்க பரதநாட்டியத்தினுடைய முத்திரைகள் இப்போ எவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒரு மன்னனுக்கு எதைதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் வெளிப்புற சவரில் வந்து எதெல்லாம் அந்த நடன சிற்பங்களை எதெல்லாம் வந்து மேற்பகுதியில் வடிவமைச்சிருக்கணும் எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காரு அதை இவருக்கு சிற்பிகள் எல்லாம் அவங்களுடைய உழைப்பை எப்படி கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரிலாம் அவர் வந்து தன்னுடைய கட்டடக்கடையில் இவ்வளோ தூரம் அவர் தாங்க இவ்வளோ தூரம் அவர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் நம்ம மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுதும் எல்லா நாடுகளும் இது வந்து பிரமிப்பா இருக்குங்க பிரம்மாண்டத்துக்குரிய ஒரு பெயர் பெற்று இருக்கிறது பிரம்மாண்டம் தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழன் மாமன்னன் பிரம்மாண்டங்க இதை விட வேற என்னங்க சொல்றது அவருக்கு நாற்பது பேர் இல்லைங்க அவருக்கு நானூறு பட்டம் கொடுத்துருக்கலாம் நாலாயிரம் பட்டம் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு அந்த காலத்திலேயே இந்த மாதிரிலாம் கம்யூனிகேஷன் டக்குனு இப்போ என்னன்னா ஒரு காலட்சி அடுத்த நிமிஷம் எல்லாமே வந்துடும் ஃப்ளைட்டில் வந்துடும் ஷிப்ல வந்துடும் பல்வேறு ஃபெசிலிட்டிஸ் கம்யூனிகேஷன்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்போல்லாம் எப்படி கொண்டாந்துருப்பாங்கங்க இதெல்லாம் இவர் கட்ட பகுதி வந்து எதுவுமே போர்ட் அந்த மாதிரி பக்கத்தில் கிடையாது சமவெளி பிரதேசம் அதில் வந்து கொண்டு வந்து பண்ணணும்னா ஒன்று ஒன்று எப்படிங்க டிரான்ஸ்போர்ட் எப்படி மக்கள் எப்படி வந்துருப்பாங்க வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பிரமிப்பா இருக்குங்க நினைக்கிறதுக்கே பிரமிப்பா இருக்கு செய்திருப்பாங்க கடந்த காலங்களில் நடந்த விசித்திரங்கள் சொல்லணும் அப்போ ஒரு மன்னர் தன்னுடைய கவனத்தெல்லாம் எந்த சிதறகளும் இல்லாத கவன சிதறுகள் வேறு பக்கம்லாம் திசை திரும்பாத கரெக்டாக ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி பணிகளுக்கு பயன்படுத்துகிறார் போது அந்த மாமன்னனை உண்மையிலேயே கையெடுத்து தாங்க கும்மிண்ணம் அது மட்டும் இல்லை எகிப்திய பிரமிடுகளின் கட்டுமானமும் சரி தஞ்சை மற்றும் கங்கை கண்ட சோழர்களின் கோவில் கட்டுமானமும் சரி ஒற்றுமை இருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க ரெண்டுக்கும் கம்பாரிசன் பண்ணும்போது ஒற்றுமைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இவர் எவ்வளோ தூரம் இவருடைய ஆட்சியாளர்களும் சரி இவர் இதை த உற்பத்தி பண்ணுற அதை பிரமிப்பை உருவாக்கின அந்த வல்லுநர்களையும் சரி எவ்வளோ திறமையானவர்களை இவர் பயன்படுத்தியிருக்கிறாரு சிற்பி முதல் கொண்டு இதை வேலையில் கட்டுமானங்களை பயன்படுத்தியிருக்கிறாரு எங்கெங்கிருந்தெல்லாம் இதை வந்து அதனுடைய கல்களை எடுத்து வந்திருப்பார் அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே மிகப்பெரிய வார்த்தையே சொல்கிறதுக்கு இல்லைங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட கற்களை இதுதான் வேணும்னு தெரியணும் இந்த இதுதான் இந்த சாம்பிள் தான் கரெக்டாக இருக்கணும்னு தோணணும் இந்த கல் தான் மேட்ச் ஆகும்னு தோணணும் அந்த கல்லை எடுத்துனோன்னு வந்து அடிக்கும் கோத்து கடைசியில் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கினாங்க இவ்வளோ பெரிய பிரம்மாண்டங்களை உருவாக்குனாங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லை நாளைக்கு இவ்வளோ பெரிய கோயில் வந்து கட்டும்போது பூமியினுடைய அதிர்வுகளாலோ பூமியினுடைய ஏதாவது ஒரு அதிர்வு அந்த மாதிரி ஏற்பட்டதுன்னு வச்சுங்க ரொம்ப கஷ்டமாயிடும் அதெல்லாம் நில அதிர்வுகளெல்லாம் தாங்கும்படி அதை எப்படி உருவாக்கியிருப்பார் அந்த அளவுக்கு அதெல்லாம் திங்க் பண்ணி பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு விசித்திரங்கள் தான் சொல்லணும் பக்கா பிளானிங்கினுடைய எடுத்துக்காட்டாக இருக்குதுன்னு சொல்லணும் சாதாரணமாக இன்றைக்கி ஒரு சில இடங்களில் பார்க்குறோம் நம்ம இவ்வளோ மாடர்ன் டெக்னாலஜி வளர்ந்துருக்கிற காலத்திலேயே நில அதிர்வுகள் வந்ததுன்னா டக்குனு எப்படி எப்படியோ பெரிய மாற்றங்கள் வந்துடுது நிறைய சேதாரங்கள் வந்துடுது ஆனால் காலங்கள் கடந்தும் 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 ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் இன்னும் கடக்குங்க இன்னும் கடந்து கடந்து என்றைக்குமே இந்த வந்து இந்த சரித்திர சான்று வந்து இதுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாத புவி எதிர்வுகள்லாம் தாங்கும் வண்ணம் இது கட்டமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு நினைக்கும் போது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் அப்பா உண்மையிலேயே பாராட்டாத இருக்க முடியுங்களா சொல்லுங்க அப்ப என்னங்க டெக்னாலஜி இருந்தது அப்ப என்ன ஆப் இருந்தது அப்ப என்ன எது ரெஃபரன்ஸ் இருந்தது நெட் இருந்ததா ஏதாவது சர்ச் இன்ஜின் ஏதாவது இருந்ததா நோ நோ நத்திங் நத்திங் அப்போவே அப்போ எவ்வளோ பெரிய ஒரு தன்னுடைய சிந்தனையை செயல்பாட்டை பயன்படுத்தி எவ்வளோ பெரிய வல்லுநர்களை தன் பக்கம் வைத்து கொண்டு இந்த ஒரு சாதனைகளை அந்த மன்னன் ராஜராசோழன் உருவாக்கியிருப்பார் அப்படின்னு போது உண்மையிலேயே தர் இஸ் நோ வேர்ட்ஸ் டு சே அவரை இன்னும் எப்படி புகழ்துன்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு உண்மையிலேயே சக்தி படைத்த பிரம்மாண்டத்திற்குரிய தான் சொல்லணும் ஒரு ரெஃபரன்ஸில் சொல்கிறாங்க எல்லோரா கொகைகள் ஆல்ரெடி என்னுடைய வளாகில் எல்லோரா அஜந்தா எல்லோராகைகள் பற்றி நான் வளாக் போட்டிருக்கேன் யாராவது பார்க்கலைன்னா அந்த வளாகை பாருங்கள் எதுக்காக இங்கே அந்த ரெஃபரன்ஸை சொல்ல வரேன்னா எப்படி எல்லோரா கொகைகள் வந்து ஒரு மலையை குடைஞ்சி ஒரு பெரிய மலையை குடைஞ்சி கட்டப்பட்டதோ அது போலவே தஞ்சை பெரிய கோயிலும் ஒரு பெரிய மலையை அந்த கோபுர வடிவத்துக்கு வந்து அமைத்து நுட்பமாக கோபுர வடிவத்திற்கு போல நுட்பமாக சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்குதுங்க எவ்வளோ பெரிய விசித்திரம் பாருங்கள் அங்கே நம்ம பார்த்தோம் எல்லாராவ் கொகையில் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் அஜந்தா எல்லாராவ் கொகைகள் எப்படி உருவாக்கப்பட்டது அதுவும் சமவழிதாங்க அதுவும் பிரமிப்பு தான் அதே போல் இங்கேயும் ஒரே மலையில் வந்து ஒரு பெரிய இதை எடுத்து பெரிய மலையில் அந்த கோபுரம் வடிவத்துக்கேற்ற மாதிரி ஃபார்மேஷனை கொண்டாந்து நுட்பமான வேலைகள் செய்து சிற்பங்கள் வடிவடைச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்களா ஆராய்ச்சியாளர்கள் சரி ரெஃபர் பண்ணும்போது சரித்திரத்தை இதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே டேலி ஆகுதுங்க ஒரு பக்கம் எஜந்தா எல்லோரும் இன்னொரு பக்கம் எகித்து பிரமிடுகளினுடைய உருவாக்கத்துலேயும் இதுலேயும் எல்லாமே ஒத்து போகிற விஷயங்கள் எப்படிலாம் இருக்கு அப்போல்லாம் டிரான்ஸ்போர்ட்டோ கம்யூனிகேஷனோ டக்கு டக்குன்னு யாரோடய நம்ம ரெஃபர் பண்ணிக்க முடியாது அந்த காலகட்டத்தில் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது எப்படி இந்த கோயில் வந்து அமைப்பு எழுந்திருக்கிறது நிலாதவர்களை தாங்கக்கூடிய சக்தி எப்படி பெற்றுள்ளது அப்போ மன்னர் எவ்வளோ கேர் எடுத்திருப்பாருன்னு யோசித்து பாருங்க அந்த அளவுக்கு தஞ்சை பெருவுடையார் கோயில் வந்து கட்டுமானம் பணி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தாங்க ஒரு இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தஞ்சை பெருவுடையார் கோயில் சொல்கிறது பல பெயர்கள் இருக்குது அதில் இந்த பெயரில் வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு பெயர் தான் இந்த தஞ்சை பெரிய கோயில்னே நம்ம வச்சுப்போம் இந்த கோயிலை கட்டிக்கிட்டே இருக்கும்போது ராஜாவை பற்றி சொல்கிறதுக்கு நான் சொல்கிறேன் சோழன் மாமன்னனை பற்றி சொல்கிறதுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் சொல்லாத ஒரு விலாக் இல்லைங்க இதெல்லாம் சொல்லாத ஒரு சரித்திரம் இல்லைங்க உண்மையிலேயே இந்த சரித்திர ஆராய்ச்சிகளுக்கு இதெல்லாம் பார்த்து கல்வெட்டை பார்த்து சொன்ன சரித்திர ஆராய்ச்சியாளர்களும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேங்க ஏன்னா இந்த அளவுக்கு அவங்க ஃபோக்கஸ்டாக அதை கொண்டதுனால்தான் இன்னைக்கு நம்ம நிறைய பயனுள்ளதாக இருக்குது கல்வெட்டில் பதிச்சுருக்காங்க அதை கரெக்டாக நம்ம பர்சன்ஸ் வந்து பார்த்து அதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க பயனுள்ள தகவல்களை மக்களுக்கு அதை சொல்கிறோம் இந்த ராஜா எப்படி ஆண்டிருக்காரு இந்த மாமன்னர் எப்படி நிர்வாகத்தனம் படிச்சிருக்காரு அதுக்கு மக்களை எப்படி போற்றிருக்காரு இதெல்லாம் உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயங்க அந்த ஒரு இதில் பார்க்கும்போது ஒரு நிகழ்ச்சி இது வந்து இந்த சிற்பிகள் வந்து இதை கட்டுறதுக்குன்றது பல வருஷங்கள் ஆகிட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாளில் மாதக்கணக்கில் இந்த வேலைகள் நடப்பட்டுருக்கும் வருஷக்கணக்கில் இந்த வேலைகள் தொடர்ந்து நடைபெற்றிருக்குது இருக்குது இந்த மாதிரி வேலை செய்யும்போது அப்போல்லாம் என்ன ஷாப்பாக இருக்கும் இங்கே இங்கே கடையில் அந்த ஸ்ட்ரீட்டில் அப்படின்லாம் கிடையாதுங்க அதை அந்த நேரத்தில் அழகின்ற ஒரு மூதாட்டி தன்னால் முயன்ற ஒரு தொண்டாக தன்னால் முடிஞ்சது கோயில் கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த கோயிலில் வேலை செய்துருக்கிற சிற்பி இன்னும் மற்றவங்களுக்கு வேலை செய்கிற எல்லாருக்குமே அந்த சிற்பிகளுக்கு தாகம் ஏற்படும் போது தாகசாந்திக்கு அவங்களுக்கு தயிர் மோர் வழங்கியிருக்காருங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி முடிக்கிற வரைக்கும் எத்தனை வருஷங்கள் ஆயிருக்கும் அப்பா எத்தனை வருஷங்கள் அம்மா எவ்வளோ பெருசு அது எவ்வளோ நீண்ட ப்ராஜெக்ட் அது அவ்வளோ காலத்துக்கும் அந்த அழகி என்ற அந்த மூதாட்டி அம்மையார் வரும் எல்லாருக்கும் நீர்மோர் வழங்கி கொடுத்துருக்கிறாங்க தாகசாந்திக்கு அப்போ தான் மறுபடியும் அதை குடிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ இந்த அளவுக்கு அவங்க வந்து இன்வால்மெண்ட்டாக இருந்திருக்காங்க நான் யார் சொல்லியும் செய்யலை அந்த வேலையை தன்னுடைய திருப்திக்காக தன்னுடைய ஆத்ம திருப்திக்காக இந்த கோயில் நம்ம இடத்துல நம்ம நாட்டில் நம்ம தஞ்சையில் உருவாகுது என்ற ஒரு பெருமைக்கு அந்த அம்மாவை மறக்க முடியாதுங்க அந்த அழகி அம்மாவை மறக்க முடியாது இதை மறக்காத நம்ம பண்ணுறதுக்கு ராஜா என்ன பண்ணார் தெரியுங்களா மாமன்னர் ராஜராஜ சோழன் அருள்மொழிவர்மன் மூதாட்டினுடைய தொண்டுள்ளத்தை பாராட்டி அனைவரும் இதை வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக டன் கொண்ட எடைக்கல்லால் அழகி என்று பெயர் பொறித்து அதை ராஜகோபுரத்தினுடைய உச்சில இடம் பெயர வச்சாருங்க ராஜகோபுரத்தில் உச்சில வச்சாருங்க கீழே எங்கேயோ முனையில் இல்லைங்க உண்மையிலேயே சொல்லும் போது எனக்கு ஒரு ஒரு ஐ ஃபீல் வெரி எமோஷனல் அபவுட் திஸ் டாபிக் சாரி எதுக்காக சொல்ல வரேன்னா சில நேரங்களில் சில வேலைகள் தெரியாத போயிடும் சில தெரிய செய்த வேலைகள் தெரியாத போய்டும் இன்றைக்கி சமூகத்தில் பட் நாட் ஆன் ஆல் பிளேசஸ் சில இடங்களில் ஆனால் இன்றைக்கி இவ்வளோ ஒரு டெக்னாலஜி ஒரு காலங்கள் கடந்தும் இன்றைக்கி இந்த சென்ச்சுரியில் ஒரு தவறுகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிற இந்த ஒரு காலத்தில் அப்போது ஆயிரம் ஆயிரம் அந்த ஆண்டுகளுக்கு முன்னால் பல நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கட்டமைப்பு கோயில் கட்டமைப்பை கட்டின் இருக்கிற சிற்பி உங்களுக்கெல்லாம் தாகசாந்திக்கு ஏற்பாடு பண்ண ஒரு அழகி அந்த அம்மாவுக்கு தன்னால் முடிஞ்சதை ஒரு தாக தாகசாந்திக்கு அவங்க கொடுத்து நீர்மோர் வழங்கியிருக்கிறாங்க அதை கேள்விப்பட்ட ராஜராஜன் மாமன்னன் அந்த அம்மாவுக்கு கோயிலினுடைய உச்சியில் ஒரு பெரிய கல் எண்பது டன் எடை கொண்ட கல்லால் அழகி என்ற பெயர் பொறித்து ராஜகோபர்த்தனுடைய உச்சியில் வச்சிருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய மாமன்னனுங்க உண்மையிலேயே அவர் அவர் அவரை எப்படி புகழ்ந்துன்னு தெரியல அதனால்தான் மக்கள் ராஜாவையே கடவுளாக வணங்குறாங்க நல்லது செய்கிறவங்கெல்லாம் கடவுள் தாங்க நல்லது செய்கிறவங்கெல்லாம் கடவுள் தான் நல்லது யார் யாருக்கு உதவி சொல்கிறாங்களே ஈவன் ஐ எம் டாக்கிங் அபவுட் ராஜா லெவலில் சொல்ல ஆர்டினர் என்னுடைய இட்ஸ் மை பர்சனல் ஃபீலிங் நம்ம ஒருத்தருக்கு நல்லது செய்தால் யாரோ ஒருத்தர் நல்லது செய்தால் அவங்களும் கடவுளுக்கு சமம் ஏன்னா கடவுள் நல்லது செய்வார் அப்படிதான் அதனால நல்லது செய்கிறவங்க எல்லாம் கடவுள் தானே ஒரு ராஜா அவ்வளோ பெரிய பொஷிஷன்ல இருக்கும் அத்தனை எத்தனை நாட்டுக்கு அத்தனை நாட்டுக்கு சொந்தக்காரர் அவர் எவ்வளோ படை வீரர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான படை வீரர்களுக்கு சொந்தக்காரர் எத்தனை உறவுகள் அவர் நினச்சா அவர் சொன்னது தான் சட்டம் அவர் பேசுறது தான் வாக்கு அவர் எழுதறது தான் எழுத்து அவர் சொல்றது தான் ஆணை கட்டளை எவ்வளோ பாக்குறோம் சரித்திரத்துல ஒரு மன்னன் ஜஸ்ட் ஒரு ஓரத்தில் கீழே உட்கார்ந்து நீர்மோர் கொடுத்த பேருக்கும் அவங்களை ஃபோக்கஸ் பண்ணி அவர் கொண்டாடுறாருன்னா அதுவும் மலை ஊச்சல கோபுர ஊச்சல வைக்கிறாருன்னா அவருடைய பெருந்தன்மை எப்படி பாராட்டுறதுங்க உண்மையிலேயே வெரி வெரி கிரேட்ங்க சாரி இஸ் வெரி வெரி எக்ஸ்ட்ராடின்னு தான் சொல்லணும் இதெல்லாம் சரித்திரங்கள் பலர் இதை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பல சரித்திர ஆசிரியர்கள் ஆய்வாளர்கள் இதை ரெஃபர் பண்ணி எழுதியிருக்காங்க நிறைய பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் இதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவருடைய ஃபோக்கஸ்ட் எப்படி இருந்திருக்கு அந்த பக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா சிற்பினுடைய பெயர் எழுதியிருக்காரு இந்த பக்கம் வந்து அழகிய அம்மா இவங்க வேலை செய்ததை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க பின்னாடியும் ஒருத்தரை உடலங்க அவர் எல்லோரையும் எழுதியிருக்காருங்க கல்வெட்டுகளில் கோயிலினுடைய பல இடங்கள் கல்வெட்டில் யார் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அதெல்லாமே எழுதியிருக்காருங்க பல்வேறு கல்வெட்டுகள் இருக்குது அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லை அரச அலுவலர்களை கொண்டிருக்காரு இதனுடைய பராமரிப்பு பாதுகாப்புக்கு யாரார் இருந்தாங்க பார்த்துக்கிட்டாங்க அத்தனை பெரிய ஒரு அனுசரித்து செஞ்சிருக்காருன்றது நல்லா தெரியுதுங்க பொதுமக்களை கூட ஒரு விடலைங்க எல்லோருடைய பங்களிப்பும் பராமரிப்பும் இதில் இருக்குது அவங்களுடைய பாதுகாப்பதில் தான் இந்த இந்த இது நம்ம அமைச்சிருக்கோம் அந்த நினைவு கூர்ந்து அதெல்லாமும் இதில் எல்லாமே கொண்டாந்துருக்காருங்க எவ்வளோ பெரிய பெரிய உள்ள அவருக்கு இதை பாராட்டாதான் இருந்திருக்குமே இந்த உலகம் உண்மையிலேயே நான் உங்கள் முன்னாடி வைக்கிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமைப்படுறேங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மற்ற எல்லா விளாக்கும் நான் கொடுத்துருக்கலாம் நிறைய விளாக் கூட கொடுத்துருக்கலாம் ஆனால் இந்த விளாகை ஒரு என்ற முறையில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறதுக்கு உண்மையிலே ஐஎம் வெரி வெரி ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நல்ல ஒரு மாமன்னன் தமிழ் மன்னன் தஞ்சை ஆண்ட மன்னன் மக்களுக்கு நல்ல சேவையை செய்திருக்கிறாரு அவருடைய பெருந்த பெரியப்பட்ட பெரிய உள்ளத்துக்கு பாராட்டுக்கள் கீழே இருந்த மக்களெல்லாம் கூட அவர் யாரையும் கவனிக்க தவறலை எல்லாரையும் சின்ன உதவியும் பெருசு எல்லாரையும் அவர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு எவ்வளோ சான்றுகள்ங்க அதில் ஒரு சான்று நம்ம பார்க்கலாம் கோவிலின் கோவிலினுடைய முதல் கல்வெட்டு சான்றே இதுக்கு ஆதாரங்க நாம் கொடுத்ததெனவும் நம் அக்கன் கொடுத்ததெனவும் நம் பெண்டுகள் கொடுத்ததெனவும் கொடுப்பார் கொடுத்ததெனவும் இந்த கல்லிலே வெட்டி அருள்க அப்படின்னு கொடுத்துருக்காருங்க உண்மையிலேயே அவருடைய அந்த கல்வெட்டுனுடைய இது ரொம்ப பாராட்டி சொல்லாங்க நாம் கொடுத்ததெனவும் நம் அக்கன் கொடுத்ததனவும் நம் பெண்டுகள் கொடுத்ததெனவும் கொடுப்பார் கொடுத்ததெனவும் இந்த கல்லிலே வெட்டி அருள்கள் அப்படின்ட்டுருக்குங்க கல்வெட்டில் இருக்குது எல்லாமே சான்று சும்மா அப்படி ஜஸ்ட் லைக் தட் நாட் எதுவுமே சரித்திரம் ஹிஸ்ட்ரி ரெஃபரன்ஸ் ஆதாரம் இப்படி தான் இருந்தார் இப்படி தான் வாழ்ந்தார் அப்படின்றதுக்கு உண்மையிலேயே இதெல்லாம் அவருடைய பெருமைகளுக்கு சான்று அவருடைய புகழுக்கு சான்று அவருடைய ஆட்சிக்கு சான்று செல்வ செழிப்புக்கும் ஒரு சான்று எல்லோருடைய பங்களிப்புக்கும் ஒரு சான்று ஏழை பெரிய பெரிய உள்ள எல்லாருடைய பங்களிப்பு அதில் இருந்ததுன்னு சொல்கிறார் உலகுக்கு தன்னுடைய குடும்பம் அரசாங்கம் அரசாங்கத்தில் இருந்த அதிகாரிகள் படைப்பிரிவுகள் அனைத்தும் இதில் பங்களிப்பு இருக்கிறது அப்படின்னு வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த மாமன்னர் ராஜராஜனின் நல்ல ஆட்சிக்கு இது ஒரு சாட்சி ராஜராஜனின் ஆட்சிக்கு இது சாட்சி இந்த கல்வெட்டுகளே ஒரு சாட்சி எவ்வளோ பெரிய இது கல்வெட்டுகளினுடைய சாட்சி தான் எல்லாமே ஆதாரங்கள் இருக்கு அது மட்டும் இல்லை நார்மலா அப்பெல்லாம் ரெண்டு மூணு தளங்கள் கொண்டு தான் கட்டப்படும் கோயில்கள் எல்லாமே ஆனால் ஒரு எதுவுமே அவ்வளோ பிரம்மாண்டம் இல்லாத அந்த நேரத்தில் அந்த ரெண்டு மூணு தலங்கள் மட்டுமே கட்டப்பட்டிருந்த காலத்தில் கற்களே கிடைக்காத காலத்தில் காவிரி காவிரி சமவெளி பகுதியில் எல்லாமே எதுவுமே இருக்காது அந்த சம சமவெளி பகுதியில் அந்த இடத்துல பதினஞ்சு தலங்களோட அறுபது மீட்டர் உயரம் கற்களோட கற்கோயிலை ராஜராஜ சோழன் கட்டியிருக்காருனா சும்மாவா எவ்வளோ உழைப்பு நைட் அண்ட் டே திங்கிங்கு எத்தனை நாள் சாப்பிடாத இருந்திருப்பாரு எவ்வளோ நாள் தூங்காத இருந்திருப்பாரு அந்த கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளோ பேரை இன்வால்வ் பண்ணியிருப்பார் நம்பிக்கை உரியங்களை எவ்வளோ பேரை பெற்றிருப்பாரு பாறி வெரி பிரம்மாண்டமாப்பா கிரேட் 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 ராஜராஜ சோழன் கிட்டத்தட்ட இது இந்த பிரம்மாண்டத்தை முடிக்கிறதுக்கு ஏழு ஆண்டுகளுக்கு மேலே டைம் ஆயிருக்குங்க அதில் இவ்வளோ பெரிய பக்காவா கொடுத்துருக்காங்க இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கி இருக்காங்க வித் இன்வால்மெண்ட் எந்த இடி மின்னல் நேச்சுரல் எது வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி அந்த கோயிலுக்கு இருக்கு அந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பு கலையிலையும் சிறந்து விளங்கியிருக்காரு கட்டிடக்கலையிலையும் சிறந்து விளங்கியிருக்காரு அரசாங்கத்தில் அரசியலையும் நிர்வாகத்திலையும் போரிலையும் வீராதி வீரன் ராஜராஜ சோழன் பிரமிப்பு அந்த சமவெளி பகுதியில் பதினஞ்சு அடுக்கு கட்டுறதுன்னா சும்மா இல்லைங்க எங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் எப்படி பயன்படுத்தி வந்து சேர்த்துருக்கணும் நாமே இப்படிலாம் இருந்திருக்குமான்னு கூட ஜஸ்ட் கன்வின்ஸ் பண்ணிக்க முடியாது நம்ம அதெல்லாம் இமேஜினேஷன் பண்ணால் கூட சிலதெல்லாம் இன்னும் நம்ம ஹிஸ்ட்ரியை ரெஃபர் பண்ணி பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கணும் எந்த அளவுக்கு அப்போது எவ்வளோ வந்து மேன் பவர் அதில் உழைப்பாளிகள் இருந்திருக்கணும் ரொம்ப பிரமிப்பா இருக்குங்க கேட்க கேட்க அப்பவே சென்ட்ரல் கவர்மெண்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் ஆயிரம் ரூபாய் நோட்டு தபால் தலை வெளியிட்டாங்க நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் ஏப்ரல் ஃபஸ்ட் அதில் வந்து தஞ்சை பெரிய கோயிலுடைய தோற்றம் பொறிக்கப்பட்டிருந்ததுங்க இன்னைக்கு அந்த நோட்டு இருந்தால் நீங்கள் பார்க்கலாம் அதில் அந்த காட்சி இருக்கு அந்த கோயிலுடைய தஞ்சை பெரிய கோயிலுடைய தோற்றம் இருக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை வந்து அப்போ அதை அதை பதிவு செய்திருக்காங்க மாமன்னனுக்கு பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள் தஞ்சையை இருக்கிறார்கள் உண்மையிலேயே எவ்வளவு பெரிய பாராட்டுக்குரியது இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் காலங்கள் கடந்தும் இன்றும் ராஜராஜ சோழன் நம் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏன் உலக மக்களிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சரித்திரம் என்றும் நின்று கொண்டிருக்கிறது உயர்ந்து நின்று கொண்டிருக்கிறது மாமன்னன் ராஜராஜசேழனின் புகழோடு நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்ல இது வந்து பண்ணது நைன்டீன் பிப்டி போரு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இதை வந்து நைன்டீன் எயிட்டி செவன்ல யுனெஸ்கோ இதை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு இதை பெருமைப்படுத்தியிருக்காங்க நேச்சுரலாக உலகம் புகழ் வரும்போது மேன்மேலும் இது விரிவாக்க அடைஞ்சு தானேங்க ஆகணும் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல மத்திய அரசு மாமன்னனுடைய ராஜராஜ சோழனுடைய உருவம் பதித்த ரெண்டு ரூபாய் ரெண்டு ரூபாய் தபால் தலை பொறுத்து வெளியிட்டிருக்கு அப்போவே எல்லாமே இதெல்லாம் பெருமைப்படுத்தியிருக்காங்க கோயிலை பெருமைப்படுத்தியிருக்காங்க அவர் கட்ட கோயிலை ராஜராஜ சோழன் அவருடைய புகைப்படத்தையும் போட்டு வெளியிட்டிருக்காங்க பெருமைப்படுத்தியிருக்காங்க எவ்வளோ பெரிய பிரம்மாண்டங்க அதை உருவாக்கியிருக்கிறது ஒன்று ஒன்றும் இது எல்லாமே நிறைய விஷயங்கள் இந்த அளவுக்கு இவருடைய கட்டமைப்புகள் அதிகாரம் படைத்தவராக இருந்தாலும் கரெக்டாக அதை பயன்படுத்தி மக்களுக்கு நிறைய நன்மைகளை உருவாக்கிறாங்கன்னு நாங்கள் சொல்லணும் இன்றைக்கும் அதை வந்து நம்முடைய தமிழ்நாடுனுடைய அரசும் சரி அந்த கோயிலில் வருஷம் வருஷம் மன்னருக்கு தஞ்சை கோயிலுக்கு புகழ் சேர்க்கும் வண்ணம் ஒரு ஒரு ஆண்டும் நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி அதுக்கு விழா எடுத்து கொண்டாடி கூர்ந்து அதில் கோலாகலமாக இருக்காங்க மார்னிங் சில பூஜைகள்னால் ஈவினிங் அதுக்கேற்ற மாதிரி எல்லோருக்கும் ரீச் ஆகணும் மாணவ மாணவர்களுக்கு ரீச் ஆகணும் நிறைய நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் உருவாக்கி அடுத்து வர ஜெனரேஷனும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற இதில் ஈவன் கவர்மெண்ட் கலெக்டர் லெவலில் விழா அதை ஏற்பாடு பண்ணி மக்கள் ரீச்சிங் ஆகிற மாதிரி தொடர்ந்து அதை வந்து மன்னனுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக கவர்மெண்ட் ஒவ்வொரு தடவையும் நினைவு கூர்ந்து இந்த விழா எடுத்துகிட்டு இதெல்லாம் உண்மையிலேயே நினைக்க நினைக்க நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர்களை உலக அரங்களை தமிழ்நாட்டை மட்டும் இல்லைங்க அவர் தமிழர்களையும் தலை நிமிர்ந்து நிற்க செய்திருக்கிறாரு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அந்த அளவுக்கு அவருடைய பெருமைகள் சாதனைகள் இன்னும் வான அளவுக்கு உயர்ந்திருக்குதுன்னு தான் சொல்லணும் இன்னும் மேன்மேலும் உயர்ந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லணும் தமிழர்களையும் தமிழ் மக்களையும் ஏன் தஞ்சையும் தஞ்சை நெல்லுக்கு பேர் போன தஞ்சை கட்டிடக்கலையில் மாமன்னன் ராஜராஜ சோழனால் தலை நிமிர்ந்து நிற்கிறது தஞ்சை தலை நிமிர்ந்து நிற்கிறது தஞ்சை மட்டுமா தலைந்து நிமிர்ந்து நிற்கிறது தஞ்சை மட்டுமா தலை நிமிர்ந்து நிற்கிறது தமிழும் அல்லவா கூட சேர்ந்து தலை நிமிர்ந்து நிற்கிறோம் தமிழர்களாகிய நாம் தலை நிமிர்ந்து நிற்கிறோம் உலக அரங்கிலே அது மட்டுமல்ல இன்று மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மிகப்பெரிய ஒரு அதை காண வேண்டும் என்ற எண்ணத்தை உண்டாக்கும் விதமாக உலக அளவிலே அனைவரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் இவன் வெளிநாட்டன் எல்லாமே வந்து பார்க்குறாங்க ஓ இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமா இந்த கோபுரம் எப்படி அமைச்சிருப்பாங்க இதனுடைய நீள் எப்படி இப்படி இருக்கு நீல் விழாத இந்த இடத்துல எப்படி இருக்கு இதனுடைய கட்டட அமைப்பு எப்படி இதனுடைய கல் அமைப்பு எப்படி எப்படி கொண்டாந்து இதை கல் இவ்வளோ தூரத்தில் அப்பவே இதை சேர்த்திருப்பாரு கிரியேட் பண்ணியிருப்பார் ஒவ்வொரு விதமான மக்களுடைய கற்பனைகள் தொடர்ந்து இருந்துட்டு தாங்க இருந்திருக்கு இதை பற்றி பல்வேறு விதமான யூகங்களும் ஒரு பக்கத்தில் இருந்துட்டு தான் இருக்கு இப்போ சாதாரணமாக ஒரு நூறு இரநூறு அடினாலே கிரேன் போடணும் எவ்வளோ வேலைகள் இருக்கு இவ்வளோ பெரிய குரோபுரத்தை உச்சி கோபுரத்தை விமானம் இதை அந்த இடத்த ஐட்ட எப்படி எதன் மூலம் ஏறி இருப்பார் எதன் மூலம் ஏறி அதை வடிவமைச்சிருப்பாங்க சிற்பிகள் எப்படி அதனுடைய வடிவமைச்சிருப்பாங்க உயரத்துக்கு அதை எப்படி கொண்டு போய் இருப்பாங்க ஃப்ளாட் சர்பேஸில் ரோடு மாதிரி போட்டு யானைகள் மூலம் அப்படியே எடுத்துகிட்டு போயிருப்பாங்களா இல்லை இப்படி பண்ணியிருப்பாங்களா அப்படி பண்ணியிருப்பாங்களா இன்னும் அந்த பிரம்மாண்ட நிலச்சி இருக்குங்க அதனுடைய கட்டமைப்புகள் அவர்களுடைய உழைப்புகள் எவ்வளோ பெரிய விசித்திரங்க ராஜராஜ சோழன் நம்ம எல்லாரையுமே நம்ம ஏ தமிழ்நாடு இந்தியா எல்லாருமே நம்ம அவரால் பெருமை அடைஞ்சிருக்கு நிமிர்ந்து நம்ம நிற்கிறோம் அந்த மாமன்னன் ராஜராஜ சோழனுக்காக இந்த வளாகு நீங்கள் எல்லோரும் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டை எனக்கு கொடுங்க இன்னும் இது போல நிறைய வளாக்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மை சின்சியர் அண்ட் அவர் தேங்க்ஸ் டு வெல் விஷியர்ஸ் அண்ட் யூடியூப் தேங்க் யூ